சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் அரசு சார்பாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வந்து போக்குவரத்து கழகம் சார்பாக நேற்றைய தினம் அறிவிக்கப்படாத நிலையில் நேற்றைய தினமே வந்து 750 பேருந்துகள் வந்து கூடுதலாக இயக்கப்பட்டது. பொதுவாக 2725 பேருந்துகள் வந்து பொதுவாக இயங்கும். வழக்கமான நாட்களில் வந்து 2725 பேருந்துகள் இயங்கும். இந்நிலையில் நேற்றைய தினம் மட்டுமே வந்து அதிகமாக 750 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டது. இந்நிலையில் அறிவிக்கப்பட்டது போல இன்றைய தினம் வந்து 1300 பேருந்துகள் வந்து கூடுதலாக இயக்கப்படுகிறது. மேலும் வந்து நாளையும் கூடுதல் பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1525 பேருந்துகள் வந்து நாளைய தினம் வந்து கூடுதலாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 3000 அதிகமான பேருந்துகள் வந்து இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதன் காரணமாக வந்து சென்னையின் முக்கிய பகுதிகளில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற காரணத்திற்காக 5 பேருந்து நிலையங்கள் வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னை தாம்பரம் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. மேலும் வந்து மாதாவரத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த மாதாவரத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து மாதாவரத்திலிருந்து இயக்கப்படும். மேலும் வந்து பூந்தமல்லியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்காக தற்காலிகமாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இதே போல வந்து சென்னை கோயம்பேடு பகுதியிலும் வந்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மொத்தம் 6 நடைமேடைகள் இருக்கும். இந்த 6 நடைமேடைகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் வந்து தீபாவளியை முன்னிட்டு அதிகமாக பேருந்துகள் இயக்கப்படுவதால் 7, 8, 9 என 3 தற்காலிக நடைமேடைகள் வந்து அதிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 3 தற்காலிக நடைமேடைகள் வழியாகவும் பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வந்து இந்த பேருந்துகளில் வந்து கட்டணம் அதிகமாக, அதாவது தனியார் பேருந்துகளில் கட்டணம் அதிகமாக வசூல் செய்தால் அரசு ராஜ்சேகர், தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்வு குறித்து பயணிகள் என்ன சொல்றாங்க? அதிகமாக கட்டணம் வந்து வசூலிக்கப்படுதா? அதாவது தனியார் பேருந்துகளில் வந்து அதிக கட்டணம் வசூல் செய்தால் அரசு சார்பாக புகார் தெரிவிப்பதற்காக ஒரு எண் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த எண் வந்து 1800-425-6151 என்ற எண் வந்து அரசு சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வந்து தனியார் பேருந்துகளில் வந்து கட்டணம் அதிகமாக வசூல் செய்கிறாங்கன்ற புகார் வந்து இந்த முறையும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அதிக கட்டணம் வசூல் செய்வதாக நம்மிடையே பயணிகள் தெரிவிப்பதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களிடம் கேட்போம். முருகன் என்பவர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், வந்து இப்போ நீங்கள் எங்கே இருந்து எங்கே போகிறீங்க? போடியிலேருந்து 1ஆம் தேதி கிளம்பி வந்தேன் சார். போடியிலேருந்து 1ஆம் தேதி புக் பண்ணி வந்தேன். 3ஆம் தேதி ரிட்டர்ன் டிக்கெட் போட்டேன். 7:20 வண்டி TATல 650 ரூபான்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தேன். அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து 1ஆம் தேதி வந்தோம். ஏற்கனவே 1 வாரத்துக்கு முதல் பதிஞ்சிருக்கோம். இப்போ போய் கேட்டால் முதல் 1500 இப்போ அந்த போடி ஆஃபீஸ் தேனி ஆஃபீஸு கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டால் 1120 ரூபா கொடுத்து ஏறிப்போங்க, இன்றைக்கி டேட் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 650 ரூபா ரேட்டுக்கு தானே வந்திருக்கோம். திடீர்னு 1120 ரூபா நான் எங்கே போகிறது? அவங்க அங்கேயே சொல்லியிருந்தா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே ரிட்டர்ன் டிக்கெட்டு காசு கொடுத்ததுக்கு வேணாம் அங்கே போங்க, கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஃபோன் வரும்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணதே நான் பதிஞ்சதே எல்லாம் தான் மெசேஜில் இருக்குது. இப்போ போனால் 1120 ரூபா இருந்தால் பஸ்ஸாக இருங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருங்கன்றாங்க. அதாவது இந்த பயணியிடம் கேட்கும்போது தெரிகிறது, அதாவது 650 ரூபாய்க்கு முன்பதிவு செய்ததாகவும் தற்போது வந்து 1120 ரூபாய் கேட்பதாக தற்போது அவர் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பயணி நம்மிடம் இருக்கிறார், அவரிடமும் கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? நீங்கள் வந்து எவ்வளோ கட்டணம் வந்து வசூல் செய்தாங்க? மே வழக்கமாக வந்து அந்த ஊருக்கு எவ்வளோ கட்டணம் வசூல் செய்வாங்க? நான் வந்து ராஜபாளையம் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் ஊருக்கு போகிற பஸ் டிக்கெட் எவ்வளோனா 800 தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எப்பவுமே. ஆனால் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் பார்த்தீங்கன்னா 1300 அவங்க கேட்குறாங்க. லாஸ்ட் நான் பூஜா காலேஜ் போகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் 1600 நாங்கள் பே பண்ணி தான் போனோம். அதுவும் ப்ராப்பரான டயத்துக்கு அந்த பஸ் வரல. எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது ஒரு பஸ், ஆனால் நாங்கள் போனது 1 பஸ்ஸு. இதனால் வந்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற பீப்புளால எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மற்றபடி சாதாரண மக்களெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் எப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. இவர்